மலையாளத்துல பெரும் வெற்றி பெற்ற படம் தான் லூசிஃபர். மோகன்லாலின் அசத்தலான நடிப்புல உருவான இந்த படத்தை பிருத்திவிராஜ் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அரசியல் மற்றும் கேங்ஸ்டர் ஆகிய ரெண்டையும் மையமா வச்சு உருவாகிய இந்த படம் வசூல் சாதனைய படைச்சிச்சு. இந்த படத்துக்கு தென்னிந்திய அளவுல பெரிய வரவேற்பு இருந்துச்சு. இப்போ இந்த படம் பல மொழிகள்ல ரீமேக் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. தெலுங்கு உரிமைய நடிகர் சிரஞ்சீவி வாங்கி வச்சிருக்காரு. தனி ஒருவன் படத்தை இயக்கிய மோகன் ராஜா இயக்குவதாக அறிவிக்கப்பட்டு படத்தின் பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு. இந்த படத்தின் பணிகளை மோகன் ராஜா செய்து வந்தாரு. தெலுங்குக்கு ஏற்றார் போல் கதையில சில மாற்றங்களை செய்ய சொன்னார் சிரஞ்சீவி. அந்த மாற்றங்களை உடனடியா செஞ்சு கொடுத்தாரு மோகன் ராஜா. இதற்கிடையே இந்த படத்துல இருந்து சமீபத்துல மோகன் ராஜா விலகிட்டாரு அப்படின்னு தகவல் வெளியாச்சு. ஆனா அந்த தகவலை சிரஞ்சீவி தரப்பு மறுத்தாங்க. இந்த நிலையில படத்துடைய பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்துகிட்டு இருக்காம். ஆச்சாரியா படத்தின் பணிகளும் தற்போது முடிவடைஞ்சிருக்கு. இதையடுத்து விரைவில் சிரஞ்சீவி இந்த படத்துல இணைய உள்ளாராம். அதே நேரம் நயன்தாரா இந்த படத்துல ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்களாம். அவங்க முதலமைச்சர் மகள் கேரக்டர்ல நடிக்க இருக்காங்களாம். இந்த கதாபாத்திரத்துல நடிக்க நயன்தாராவிடம் கடந்த சில மாதங்களா பேச்சுவார்த்தை நடந்து வந்திருக்காம். தற்போது நயன்தாரா இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்களாம். சோ இந்த நியூஸை கேள்விப்பட்ட நயன்தாரா ரசிகர்கள் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் சினிமா பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.